தமிழ்நேரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் ஏதோ பெரிய ஒரு அரசியல் சூழ்ச்சி குறித்தோ இல்லை வியூகம் குறித்தோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய அந்த அரசியல் காலகட்டத்தில் அதிமுக என்ன செய்ய போகுது அடுத்து, இல்லை திமுக வந்து என்ன செய்ய போகுது, பாஜக என்ன வியூகத்தை வகுக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ பேச போகிறதில்லை. ஆனால் இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து அரசியல் அளவில் ஒரு பெரிய விஷயமாக இல்லைனாலும் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அதனால் நம்ம அதை பற்றி இந்த வீடியோவில் பேசலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அதை குறித்து பேசலாம்னு நினைக்கிறோம். அது என்ன அப்படின்னா, 20,000 புத்தகங்களை படித்தவர் அப்படின்னு அவரே சொல்லிக்கிற ஒருத்தர், கர்நாடக சிங்கம் அப்படின்னு என்னை எல்லாரும் புகழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிடக்கூடிய ஒரு நபர், ஐபிஎஸ் படிச்சுட்டு 10 வருஷம் இந்த கை துப்பாக்கி பிடிச்ச கை அப்படின்னு மிரட்டியவர், செய்தியாளர்களை பார்த்து என்ன நீங்கள்லாம் இப்போ வரீங்க, அந்த காலத்துலலாம் செய்தியாளர்களை பார்த்தாலே நாங்களாம் பயப்படுவோம், அவர் கேட்குற கேள்விக்கு பதில் தெரியாமல் திணறுவோம், ஆனால் இப்போ இருக்கிற நீங்கள்லாம் படிச்சுட்டே வர மாட்டேங்கிங்க, அதனால தான் நான் அவங்களால லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறேன் அப்படின்னு செய்தியாளர்களை ஒரு தரக்குறைவாக டீல் செய்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். தொடர்ச்சியாக நான் ஒரு பெரிய அறிவாளி, நான் ஒரு பெரிய மேதை அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக அண்ணாமலை வந்து முயற்சி செய்து கொண்டே வருகிறார் இல்லையா, அந்த விஷயத்தில் அவர் செய்கிற சறுக்கல் தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாரா, இல்லை இப்படிலாம் பண்ணாதான் நம்மளை வந்து மற்றவங்களாம் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக செய்கிறாரான்னு தெரியல. அப்படி அவர் என்ன செய்கிறாரு கேட்குறீங்களா, அவர் சொல்கிற பொய்கள் தாங்க. ஒன்றா ரெண்டா, 20,000 புத்தகங்கள் படிச்சிருக்கிறேன்னு சொல்கிறார்ல அந்த அண்ணாமலை, அந்த அண்ணாமலை பேசிய பொய்களை மட்டுமே லிஸ்ட் எடுத்து நம்ம ஒரு புத்தகமாக எழுதணும் அப்படின்னா குறைஞ்சது 100-200 பக்கங்களுக்கு குறையாமல் ஒரு புத்தகம் வந்து போடலாம். அவ்வளவு பொய் பேசி வச்சிருக்கிறாரு திரு அண்ணாமலை அவர்கள். அவர் பேசியிருக்கிற அந்த பொய்கள் எல்லாத்தையும் நம்மளால் இப்போ இந்த ஒரு வீடியோவில் பேசிட முடியாது, அது பேசுவதற்கு வந்து மணிக்கணக்கு நாள் கணக்காக கூட ஆகலாம். ஆனால் இப்போ சமீபத்தில் அவர் இந்த என் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நடைபயணம் அப்படிங்கிற பேரில் ஒரு பேருந்து பயணம் மேற்கொண்டுட்ருக்கிறார் இல்லையா தமிழ்நாடு முழுக்க. இந்த பேருந்து பயணத்தில் இந்த செப்டம்பர் மாதம் 2023 செப்டம்பர் மாதம் மட்டும் அவர் பேசிய பொய்கள், மிக முக்கியமான பொய்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அவர் பேசின முதல் பொய் என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் அவர் பேசின பல பொய்களில் நாம் எடுத்திருக்கிற லிஸ்ட்டில் ஒரு முக்கியமான பொய், முதல் பொய் என்ன அப்படின்னா, உசிலம்பட்டியில் திமுக வந்து இதுவரைக்கும் ஜெயித்ததே கிடையாது, அதாவது மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உசிலம்பட்டி தொகுதியில் திமுக வந்து இதுவரை ஜெயித்ததே கிடையாது அப்படிங்கிற ஒரு பொய்யை வந்து சொல்லியிருக்கிறார். ஆனால் 1989 ஆண்டு வந்து நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளராக இருந்த திரு பிஎன் வல்லரசு அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார், ஓகேவா. ஆனால் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழ்நாட்டில் உசிலம்பட்டிக்கு வந்து இந்த ஒரு சிறப்புமிக்க ஒரு அந்தஸ்து இருக்குது, அந்த அந்தஸ்து என்ன அப்படின்னா திமுக இந்த தொகுதியில் ஜெயிச்சதே கிடையாது அப்படிங்கிற ஒரு பொய்யை வாய்க்கூசாமல் ஒரு வரலாற்று பொய்யை வந்து சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, 1996 இதே பிஎன் வல்லரசு அவர்கள் ஃபார்வர்டு பிளாக் கட்சியில் இருந்து திமுக கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றார். அவர் ஏதோ அந்த உசிலம்பட்டி தொகுதினாலே வந்து திமுகவால் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக முயற்சி செய்கிறார். ஆனால் அந்த தொகுதியில் வந்து அதிமுக 2 முறை தான் வெற்றி பெற்றிருக்குது, ஃபார்வர்டு பிளாக் கட்சி வந்து 8 முறை வெற்றி பெற்றிருக்கிறது, அதற்கப்புறமாக சுயேட்சை வேட்பாளர்கள் 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதுதான் அந்த உசிலம்பட்டி தொகுதியுடைய சட்டமன்ற தேர்தல்களுடைய வெற்றி வரலாறு, சரிங்களா. இரண்டாவதாக அண்ணாமலை அவர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் சொன்ன போய் என்ன அப்படின்னா, குறிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி இப்போது சமீபத்தில் நடந்து முடிஞ்சதுலாம், இந்த விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி அவர் சொன்ன போய், எப்படியாவது ஒரு மத கலவரத்தை தூண்டிவிட முடியாதா தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதுக்காக அவர் சொன்ன போய், அந்த போய் என்ன அப்படின்னா,
விநாயகர் சிலைகள் செய்யக்கூடிய கிடங்கிற்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து சீல் வச்சிருச்சு கரூர் மாவட்டத்தில் கரூரில் அப்படின்னு ஒரு பையன் வந்து வாய்க்கூசாமல் அதே எண்மன் என் மக்களோடைய அந்த அவர் அந்த பேருந்து பயணம் பேருந்து யாத்திரை போயிட்டுருக்காருல அந்த யாத்திரையப்போ சொன்ன பொய் தான் அது. அதில் என்ன அதில் என்ன பொய் அப்படின்னா தமிழ்நாடு அரசு ஒரு விநாயகர் சிலைகள் செய்யக்கூடிய ஒரு கிடங்கிற்கு வந்து சீல் வைத்தது உண்மை தான். ஆனால் அதற்கான காரணம் அண்ணாமலை சொன்னதல்ல. அவர் அண்ணாமலை என்ன சொல்றாரு, இந்துக்களுக்கு விரோதமான சனாதனத்திற்கு எதிரான கட்சி திமுக, அதனால் விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாடக்கூடாது, மக்கள் கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற காரணத்திற்காக அங்கே விநாயகர் சிலை செய்யப்படக்கூடிய சிலை கிடங்கிற்கு வந்து சீல் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அரசு அலுவலர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் விநாயகர் கிடங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தடை செய்யப்பட்ட ரசாயனங்களை பயன்படுத்தி அந்த விநாயகர் சிலைகளை வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதை கொண்டு போய் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நீர்நிலைகளை வந்து அந்த சிலைகளை கரைத்தார்கள் என்றால் அது வந்து அந்த நீர்நிலைகள் வந்து மாசுபடும். இதனால் அதற்கு வந்து அரசு முன்னாடியே வந்து அரசும் நீதிமன்றங்களும் வந்து அந்த ரசாயன பொருட்கள் கலந்த கலவையை பயன்படுத்தி சிலைகளை செய்வதற்கு வந்து தடை விதித்திருக்கிறது. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து அந்த கிடங்கிற்கு வந்து சீல் வைத்தோம். அது மட்டும் இல்லை, அந்த தடையை கூட வந்து அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக விநாயகர் சதுர்த்தி அந்த விழா முடிந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து திருப்பி கொடுத்துருவோம் அந்த சிலையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகளும் விளக்கு கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு பொய்யை வந்து வாய்க்கூசாமல் ஒரு மத கலவரத்தை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி சர்வசாதாரணமாக யார், நம்ம அண்ணாமலை 20,000 புத்தகங்கள் படித்த மிஸ்டர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து பொய்யாக சொல்லியிருக்கிறார். மூன்றாவதாக அவர் சொன்ன பொய் என்ன அப்படின்னா, அது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தின பொய். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து அதிமுக பாஜக கூட்டணியை உடையிற அளவுக்கு அவர் சொன்ன அந்த பொய் தான் இன்றைக்கி ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்குது. அது என்ன அப்படின்னா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறித்தும் திரு முத்துராமலிங்கனார் அவர்கள் குறித்தும் அவர் சொன்ன பொய் தான். அந்த மதுரையில் நடந்த 1956 நடந்த ஒரு நிகழ்வை குறிப்பிட்டு அவர் வந்து இந்து பத்திரிகை தி ஹிந்து நாளிதழ், அதாவது ஆங்கில நாளிதழ் தி ஹிந்து பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது 1956. அது என்ன அப்படின்னா, அதில் பேசியதில் பாதி அவர் அவர்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, பாதி உண்மையை பேசிட்டு மீதி பாதியாக பொய்யாக பேசிடுவாப்பில் அப்படி தான். அதாவது அண்ணா பேசியது உண்மை, அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் பகுத்தறிவு பாயிண்ட் ஆஃப்லேருந்து அவர் சொன்ன கருத்து உண்மை. ஆனால் அதற்கு வந்து எதிர்வினை வந்து ஆற்றினார் முத்துராமலிங்கனார் அவர்கள், எதிர்வினை ஆற்றினார் அண்ணாமலை, யாருக்கு பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு வந்து கொலை மிரட்டல் விடுத்தார், அவர் வந்து மிரட்டினார். அதை பார்த்து அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்கள் பயந்து விட்டார். நீ வந்து மன்னிப்பு கேட்கலன்னா இந்த மதுரை மண்ணை விட்டே தாண்ட முடியாதுன்னு முத்துராமலிங்க தேவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இஷ்டத்துக்கு அடித்து விட்டார்ல அந்த பொய், சரிங்களா? அதுதான் வந்து அண்ணாமலை அவர்கள் சொன்ன அந்த மூன்றாவது பொய். அதற்கு வந்து இது இந்து நாளிதழ் வந்து மறுப்பே தெரிவித்தது இல்லை, அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை, எங்களுடைய பத்திரிக்கை வந்து 1956 அப்படி ஒரு செய்தியை வந்து போடவே இல்லை. அந்த நிகழ்வு நடந்தது உண்மை, அதை குறித்து நாங்கள் செய்தி செய்தி வெளியிட்டதும் உண்மை. ஆனால் அந்த செய்தியில் எங்கேயுமே வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் திரு முத்துராமலிங்கனார் அவர்களிடம் சென்று மன்னிப்பு கோரியதாக எங்கேயுமே இல்லை. முத்துராமலிங்கனர் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறித்து வருத்தம் தெரிவித்தார், ஆனால் மிரட்டியதாக எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை தான் வந்து இந்து நாளிதழும் வந்து கொடுத்துருக்குது. அடுத்ததாக அண்ணாமலை சொன்ன அந்த நான்காவது பொய், அந்த கர்நாடக சிங்கம் அல்லவா, ஒரு ஒரு பெரிய ஒரு இன்டலெக்சுவல் தன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற அண்ணாமலை சொன்ன அந்த நான்காவது பொய் என்ன அப்படின்னா, அதாவது இந்த செப்டம்பர் மாதத்தில் மட்டும் தயவுசெய்து நேயர்களே இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் அது எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது வந்து வெறும் இந்த செப்டம்பர் மாதத்தில் மட்டும் அவர் பேசிய பொய்கள். அவர் சொன்ன அந்த நான்காவது பொய் என்ன அப்படின்னா, அதாவது இந்த நீட் தேர்வு குறித்து ஒரு சர்ச்சை வந்தது கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக. அது என்ன அப்படின்னா, 0 mark எடுத்தாலே வந்து, அதாவது நீட் முதுநிலை அதாவது மருத்துவ முதுநிலை படிப்புக்கு நீங்கள் 0 mark எடுத்தாலே போதும், 0% இருந்தால் போதும், நீங்கள் வந்து கவுன்சிலிங் போய் நீங்கள் வந்து சீட் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க இல்லையா. அதற்கு அந்த டைமில் அண்ணாமலை சொன்ன போய் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த இந்திய அளவில் வந்து 180,000 மேலான
முதுநிலை படிப்பதற்கான சீட்டு இருக்குதுங்க. இதில் பல லட்சம் சீட்டு வந்து வீணாயிருது, காலியாகவே இருக்குது. அந்த நீட் தேர்வு இருக்கிறதுனால தகுதி அந்த பாஸ் ஆக முடியாத மாணவர்களால் வந்து படிக்க முடியலை. இதனால் வந்து பல கல்லூரிகளில் வந்து சீட்டு வீழாகுது. இதனால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சீட்டுகள் வந்து காலியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பொய் சொன்னார் இல்லையா. அதில் என்ன பொய் அப்படின்னா, மொத்தம் இருக்கிற சீட்டு, அதாவது முதுநிலை மருத்துவ படிப்பிற்கு இந்திய அளவில் மொத்தம் இருக்கக்கூடிய சீட்டோட அளவு எண்ணிக்கையே எத்தனை அப்படின்னா வெறும் 67,802 தான். சரிங்களா, இப்போ எம்பிபிஎஸ்ஸையும் சேர்த்தா, அதாவது இளநிலை மருத்துவ படிப்பையும் சேர்த்தா, இளநிலை மருத்துவ படிப்பில் வந்து 1,07,948 இதை ரெண்டையும் சேர்த்து கூட்டினா கூட, அதாவது இளநிலை மருத்துவ படிப்பு முதுநிலை மருத்துவ படிப்பு ரெண்டையும் சேர்த்து கூட்டினா கூட அதிகபட்சம் 175,000. நம்ம ரவுண்டாக போடுறதுக்காக சொல்கிறது 75,000 கூட வராது, ரவுண்டாக போடுறதுக்காக சொல்கிறேன். 175,000 தாங்க, 180,000 மொத்தம் எம்பிபிஎஸ் அப்புறம் எம்டி ரெண்டையும் சேர்த்து கூட்டினாலும் கூட 180,000 வராத ஒரு இடத்துல, மருத்துவ மேற்படிப்பிற்கு மட்டுமே, எம்டி படிப்பிற்கு மட்டுமே இந்தியா முழுக்க 180,000 மேலான சீட்டு இருக்குது. இதில் பலாயிரக்கணக்கான சீட்டு வந்து காலியாயிருதுங்க அப்படிங்கிற ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை வந்து வாய்க்கூசாமல் சொன்ன ஒரு அறிவாளி தான் அந்த அண்ணாமலை. அடுத்ததாக இறுதியாக வந்து இப்போ நேற்று ஒரு பொய்யை வந்து கோவை மாவட்டத்தில் நடந்த அந்த பேருந்து பயண நிகழ்வில் வந்து பேருந்து யாத்திரையில் வந்து சொல்லியிருக்கிறாப்புல. அது என்ன அப்படின்னா, கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய மருதமலை முருகன் கோயில் இருக்குது. அந்த முருகன் கோயிலில் 1962 வரைக்கும் திமுக ஆட்சியில் இருக்கிறப்போ இந்த சனாதனத்துக்கு எதிரான கட்சிங்க, இந்து மக்களுக்கு எதிரான கட்சிங்க, இந்து விரோத திமுகங்க. அதனால தான் இவங்க 1962 ஆட்சியில் இருக்கும்போதே வந்து மருதமலை முருகன் கோயிலுக்கு கரண்ட் கனெக்ஷனே கொடுக்கல. மருதமலை முருகன் வந்து இருட்டில் இருந்தார், அங்கே வந்து மக்கள்லாம் கஷ்டப்பட்டு படியேறி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்காப்புல. அதாவதுங்க, ஒரு தமிழ்நாடு அரசியலை பற்றி ஒரு அடிப்படை புரிதல் இருக்கணும். தமிழ்நாடு அரசியல் வரலாறு சொல்லிட்டு நீங்கள் பெரிய பெரிய புத்தகங்களை குறித்து ஒரு புரட்டி படிக்கலைன்னா கூட 20,000 புக்கு படித்தேன்னு சொல்லி ஒரு உருட்டிகிட்டு இருக்கிறாப்புல. அதில் இந்த தமிழ்நாடு அரசியல் வரலாறுன்னு ஒரு புக்கு கூட கிடைக்கலையான்னு தெரியலை. இல்லை அவருக்கு வந்து புதுசாக நம்ம வாங்கி கொடுக்கணுமா, திராவிட இயக்க அரசியல் வரலாறு, தமிழக அரசியல் வரலாறு அப்படிங்கிற புத்தகத்தை அவருக்கு வாங்கி தான் நம்ம அனுப்போன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கூட வேண்டாங்க, ஒரு விக்கிபீடியா ஓப்பன் பண்ணி படித்தா கூட தெரிஞ்சிருங்க. 1962 தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது திமுக இல்லை, காங்கிரஸ். அப்போ முதலமைச்சராக இருந்தது பெருந்தலைவர் காமராஜர் அப்படிங்கிறது. இப்போ என்ன சொல்ல போகிறாரு, பெருந்தலைவர் காமராஜர் வந்து முருகருக்கு எதிராக இருந்தார், மருதமலை முருகன் கோயிலுக்கு வந்து கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெருந்தலைவர் காமராஜருக்கு வந்து கொள்கை ரீதியாக அவர் வந்து ஒரு முடிவில் இருந்தார் அப்படின்னு இப்போ சொல்லுவாரா? 1962 கட்சி தமிழ்நாட்டில் வந்து திமுக 1962 தேர்தலுக்கு அப்புறம் தான் வந்து எதிர்கட்சிக்கே வராங்க. அதாவது பிரதான எதிர்கட்சியாக மாறினதே 1962 இது அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம்தான். 1967 தான் முதல் தடவையாக வந்து அவங்க வந்து இதுக்கே வராங்க, ஆளுங்கட்சியாக வந்து மாறி ஆட்சிக்கு வருவதே 1967 தான். 1962 மாதம் டிசம்பர் மாதமே அங்கே மருதமலை முருகன் கோயிலுக்கு கரண்ட் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அதை கொடுத்தது யார் அப்படின்னா, அது வந்து சாண்டோ சின்னப்பத்தேவர், அதற்கு வந்து உதவியாக இருந்தது எம்ஜிஆர். அதுவும் கூட அந்த டைமில் எம்ஜிஆர் அவர்கள் இருந்ததே திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான். சரிங்களா, இவர் ஏதோ 1977 எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா சாண்டோ சின்னப்பத்தேவர்கள் வந்து முயற்சி எடுத்து தன்னுடைய பணத்தை செலவழித்து அதுக்கப்புறமா கரண்டு கொடுத்தது மாதிரி ஒரு கதையை சொல்லியிருக்கிறாப்புல, ஒரு பெரிய பொய்யை சொல்லியிருக்கிறாப்புல அண்ணாமலை அவர்கள். ஏன் அண்ணாமலை நீங்கள் பேசுகிறதுல வந்து தமிழ்நாட்டை வந்து அரசியல் செய்யணும்னு நினைக்கிறீங்க? தயவு செய்து தமிழ்நாடு அரசியல் நீங்கள் எதை பற்றி பேச போகிறீங்களோ அது குறித்தான வரலாற்று உண்மை என்ன, எங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்களே, உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்களோ டெய்லி பேசுகிறதுக்கு, அவங்க எழுதி கொடுக்குறதுல அடிப்படை உண்மையாவது இருக்குதா, இல்லை வரும் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய வாட்ஸ்அப் வரலாறை மட்டுமே வச்சுக்கிட்டு வந்து தயவு செய்து பேசாதீங்க. தமிழ்நாட்டில் அந்த பேச்சு கடுகளவு கூட எடுபடாது. உங்களை போலவே அறிவு இல்லாமல் வரலாறு தெரியாமல் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதவங்க வேணுமோ அதை நம்பலாமே தவிர, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக பெரும்பான்மையான மக்கள் வந்து அப்படிப்பட்டவங்க கிடையாது. இவங்க எல்லாருமே அதிகமாக படித்தவங்க, நல்லா படித்தவங்க. யார் உண்மையை சொல்கிறா, யார் பொய் சொல்கிறா, யார் எதற்காக சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாங்க,
அரசியலுக்காக யார் பேசுகிறா, தெருவில் அரசியலுக்காக யார் பேசுகிறா அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக புரிந்தவர்கள் தமிழக மக்கள். அந்த தமிழக மக்களை வந்து யாருமே ஏமாற்ற முடியாது. தயவுசெய்து தமிழக மக்களை வந்து ரொம்ப சாதாரணமாக எட போடாதீங்க மிஸ்டர் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு நாம் அந்த வீடியோவை இன்றைக்கி முடிச்சுக்கிறோங்க. வேறு ஒரு தலைப்பில் வேறு ஒரு நாள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.